அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. இதுவரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர். இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக 2.5 லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த முறை இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி முன்பு முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. அதே போல முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. அரசு பள்ளிகளில் படிக்கும் 6 முதல் 12 வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. அவர்கள் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை இந்த தொகையும் வழங்கப்படும். மாணவிகள் இதற்காக எங்குமே செல்ல வேண்டியதும் இல்லை. நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குகளிலேயே இதற்கான தொகையும் செலுத்தப்படும். புதுமை பெண் திட்டம் என்று இந்த திட்டத்திற்கு பெயரும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டமும் விரைவில் தொடங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அரசு பள்ளியில் படித்து கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு இந்த நிதியும் வழங்கப்படும். இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை மாணவர்களுக்கு இந்த தொகை வழங்கப்படும். மாணவர்கள் இதற்காக எங்குமே செல்ல தேவையும் இல்லை. நேரடியாக அவர்களுடைய வங்கிக் கணக்கிலேயே இதற்கான தொகையும் செலுத்தப்படும். தமிழ் புதல்வன் திட்டம் என்று இந்த திட்டத்திற்கு பெயரும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் தொடக்க விழாதான் விரைவிலேயே நடத்தப்படவும் உள்ளது. இதனால் இனி ஒவ்வொரு குடும்பமும் தமிழக அரசிடமிருந்து 3000 ரூபாய் வரை பெற வாய்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.